கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக கடந்த காலங்களில் வேதாமத்தில் உள்ள அடிப்படை சத்தியங்களை நாம் பார்த்துருந்தோம். ஒரு சில காரணங்களுக்காக அது கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் மறுபடியும் அதை பேசக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் நம்ம 88 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் கடந்து போகக்கூடிய பாகம் 89வது பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். எந்த தலைப்பில் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, கூடாரமும் கிறிஸ்துவும் அப்படின்ற தலைப்பில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான தேவ திட்டமாகிய ஆசரிப்பு கூடாரம் டேபர்நாக்கல், அதை பற்றின ஒரு உண்மைகளை நாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் கடந்த காலத்தில் கவனிக்கும் பொழுது சில நிழலான காரியங்களை நாம் பார்த்தோம். டைப் அண்ட் ஆன்டிடைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அதில் எல்லா விதமான நிழலான காரியத்தையும் நாம் பார்த்து முடிச்சிட்டோம். யாராவது ஒருத்தவங்க இந்த பாடத்தை இப்போது புதுசாக கேட்குறீங்க, அல்லது வந்து அந்த கண்டினியூஷன் விட்டு போச்சு அப்படின்னா, கடைசி பாகமாகிய 88 பாகத்தை நீங்கள் தயவு கூர்ந்து அதை கவனிங்க. அப்போ தான் இந்த ஒரு பாடம் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போது இந்த தலைப்பில் நம்ம கவனிக்கும் பொழுது எந்த ஒரு பொருளை மையமாக வச்சு பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, ஆசிரிப்பு கூடாரம். அப்போ அதுக்கு அடிப்படையாக சொல்லப்பட்ட வசனங்களை நம்ம வாசித்து உள்ளே போகலாம். படிக்கலாமா? பாருங்கள், யாத்திராகமம் 25:8. யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பார்த்தீங்களா? அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றது தான் அவர் சொன்ன வந்து பிரமாணங்கள். அதை அடிப்படையாக கொண்டு தான் அவர் எல்லா விதமான திட்டங்களையும் கொடுத்திருந்தான்றது நமக்கு தெரியும். இதை எங்கே வாசிக்கலாம் முழுசா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 25:40 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குரிய முழு ஒழுங்குகளும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போது ஒவ்வொரு வசனமே அருமையான திட்டங்களை நமக்கு புரிய வைக்குது. அதனால தான் யாத்திராகம் 25:8 படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அவர்கள் நடுவில் நான் வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கூடாரம் தேவை அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அப்போது அந்த கூடாரத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்றது தான் அந்த பின்னாடி வரக்கூடிய எல்லா வசனங்களையும் அவர் சொல்லியிருப்பார். இதை தான் நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம். கவனிக்க ஆரம்பித்து தான் எல்லா விதமான நிழலான காரியத்தை, வசனத்தை சொல்லப்பட்ட காரியங்களை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ அதில் என்ன ஒரு பொருள் உண்மை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு ஆச்சரியமான சில உண்மைகளை புரிய வைக்கிறார். என்ன மாதிரி உண்மைகளை புரிய வைக்க போகிறாருன்னு சரி கவனிச்சிங்கன்னா, அந்த கூடாரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் அப்படின்றது முக்கியமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த கூடாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய ஆராதனை முறைமைகள்லாம் அவங்க செய்தாங்களாம். காரணம் என்னென்னா, தங்களை சுத்திகரிக்கவும் அந்த ஜனங்கள் எப்பொழுதுமே தேவனாகி கருத்துற கூட ஐக்கியமாக இருப்பதற்காகவும் இந்த ஆராதனை முறைமைகளை அங்கே ஏற்படுத்தியிருந்தார். அப்போ இந்த கூடாரத்தின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நாளுக்கு நாள் தேவ ஐக்கியத்தில் உறுதிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக தான் இந்த கூடாரம் ஏற்படுத்தப்பட்டதுன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது. இன்னும் ஒரு சில அடிஷ்னல் வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயரில் 8:5. இபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ இந்த ஒரு பாகம் மட்டும் எடுத்துக்கலாம். இவர்கள் செய்யும் ஆராதனைகள், அப்போ நிறைய ஆராதனைகள் செய்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், அந்த ஆராதனை முறைமைக்கு உட்பட்ட எல்லா காரியங்களும் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அது எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணுன்றது அவர் சொன்னார்ன்றது நமக்கு தெரியும். பாருங்கள், எபிரேயரில் 9:22 வாசிக்கலாம். எபிரேயர் 9:22 முதல், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது.
பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்ப இது ஒரு சின்ன ஒரு அடிப்படையான வசனம்தான். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப பாருங்க, கை பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலம், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பரலோகம் தேவன் வாசம் பண்ணணும். காரணம் என்னென்னா, அந்த ஜனங்கள் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு நிறைய ஆராதனை முறைமைகள். இந்த எல்லா விதமான ஆராதனை முறைமைகளும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா ரத்தத்தினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். காரணம் என்னென்னா, பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி காமிச்சார். இது பழைய ஏற்பாட்டு காலம். அப்படியே நம்ம பொருளுக்கு கடந்து வரணும். ஏன் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க விரும்புகிறீங்க சகோதரரே அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேட்டிங்க அப்படின்னா, பாருங்கள், கொலேசியரில் 2:16 வசனங்களை வாசிக்கலாம். கொலேசியர் 2:16 முதல், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பார்த்தீங்களா, அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றினது அப்படின்றது நமக்கு உறுதியாக இங்கே வெளிப்படுத்தி காமிக்கிறார். அதனால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்த ஒரு காரியம்தான்றதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாருங்கள், நீங்கள் தெளிவாக வந்து நம்ம எந்த கோணத்தில் இந்த பாடங்கள் போயிட்டுருக்குன்றதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. நிறைய ரிசர்ச் நமக்கு தேவை இல்லை. இப்போ நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசிரியப்பு கூடாரமா? ஏன் தேவை? பரலோகம் தேவன் வந்து வாசம் பண்ணணும். அப்போ அந்த கூடாரத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான அந்த ஆராதனை முறைகள், சுத்திகரிக்கக்கூடிய காரியங்கள், அதன் மூலமாக ஜனங்கள் பரிசுத்தமாகி தேவனுடைய அன்பில் ஐக்கியத்தில் அவருடைய சிந்தனை கூட எப்பொழுதுமே இணைந்திருப்பார்கள். இதுதான பர்பஸ். வசனம் படித்தோம் இல்லையா, தெளிவாக இருக்கும் இல்லையா, பொருள் கடந்து வரும் இல்லையா. பொருளுக்குள்ளே வரும்பொழுது அதுக்கும் அருமையான வசனத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அப்படி வரும்பொழுது இந்த ஆசிரியப்பு கூடாரம் பொருளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரொம்ப தெளிவாக அடையாளப்படுத்துது அப்படின்றதுக்கு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். பாருங்கள், யோவானில் 14:6 யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பார்த்தீங்களா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசிரியப்பு கூடாரத்தின் மூலமாக தான் தேவனாகிய கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவான்னு சொன்னார். அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பொருள்களுக்குள்ளாக போகும் பொழுது, மீனிங்குள்ளே போகும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பரலோகத்தின் தேவன் நம்ம கூட ஐக்கியமாக இருப்பார், தொடர்பில் இருப்பார், அவருடைய திட்டங்களை அன்புகளை எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அப்படின்ற ஒரு உண்மை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா, இன்னும் சில வசனங்களை நம்ம படித்து உறுதிப்படுத்த போகிறோம். பாருங்கள், எபிரேயரில் 9:11 எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். பார்த்தீங்களா, அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய சொந்த சரீரத்தை பற்றி நம்ம என்னிருக்காருன்னா இங்கே பேசிகிட்டு இருக்காரு. அதாவது கூடாரன்னு சொல்லி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கான்றதுக்கு இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், இதோட அப்படியே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வசனம். எபிரேயரில் 10:19 எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பார்த்தீங்களா, தம்முடைய மாம்சமாகிய அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு வரார். அப்போ அநேக வசனங்கள் வேதாமத்துக்குள்ளாக அந்த கூடாரம் என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றது அப்படின்றத இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கூடாரத்தில் நிறைய ஆராதனை முறைமைகள், நிறைய சுத்திகரிப்புகள் நடந்துச்சு. எதன் மூலமாக? இரத்தத்தின் மூலமாக. அந்த மாதிரி நம்முடைய கூடாரமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஆராதனைகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆராதனை என்பது வர்ஷிப், வர்ஷிப் என்பது தேவ காரியங்களில் நம்முடைய தொடர்பை அடையாளப்படுத்துமே தவிர மற்றபடி உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அப்போ ஆராதனை என்பது, வர்ஷிப் என்பது தேவ காரியங்களில் நம்முடைய முழு மனதோடு இருக்கக்கூடிய தொடர்பை அடையாளப்படுத்தும். அப்படிப்பட்ட தொடர்பு இந்த கூடாரத்தின் மூலமாக தான் இருக்க வேண்டும் என்பது சட்டம்.
அப்ப கூடாரம் என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தது. அது செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி காமிக்கிறார். பாருங்க ரெண்டு வசனங்களில் மறுபடியும் வாசிக்க போறோம். எபிரேயர்ல 8:5 எபிரேயர் 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பார்த்தீங்களா, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கின்றது அப்படின்றது சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அது யார்? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே மூலமாக ஜனங்கள் செய்த காரியங்கள் அதை வந்து நமக்கு ஒப்பிட்டு காமிக்கிறார். ஏன்னா பரலோகத்தினுடைய ஒரு சாயலுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம. அப்போ பரலோகத்தினுடைய ஒரு சாயல் என்ன, அந்த வகையில் திங்க் பண்ணி பார்க்கலாம். அப்போ பரலோகத்தினுடைய ஒரு சாயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம். பாருங்கள் 1 பேதுரு 15:16 1 பேதுரு 1:15 முதல், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பார்த்தீங்களா, அப்போ உங்களை அழைத்தவர் வந்து பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது பரலோகத்தில் உள்ள ஒரு சாயல் சொல்லும் பொழுது நம்முடைய பரலோகத்தில் உள்ள பரமபிதாவுடைய ஒரு நிலையை பற்றி அங்கே சொல்லப்படுது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சட்டம். அதே மாதிரி அவர் வந்து ஒரு பூரணமாக பர்ஃபெக்டாக இருக்கான்றதையும் நம்ம வசனத்தில் சொல்லி காமிக்கிறார். பாருங்கள் மத்தேயில் 5:48 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். பார்த்தீங்களா, அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்பட்ட ஆராதனை முறைமைகள் அந்த சுத்திகரிக்கூடிய காரியங்கள் எல்லாத்தின் மூலமாக அன்னிக்கிறக்கூடிய ஜனங்கள் அவங்களுடைய நிலையில் அங்கே பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலைமைகள் அங்கே தேவைப்படுது. அந்த மாதிரி இன்றைக்கி பரலோகத்தின் சாயலாக பரிசுத்தம் இருக்குது, பூரணம் இருக்குது. அதுக்குள்ளாக நாம் பூர்ணப்பட வேண்டும் என்றால் நம்மளையும் என்ன பண்ணணும்னா இரத்தத்தினால் சுத்திகரிக்கணுன்றது சொல்லி காமிச்சார். காரணம் என்னென்னா அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் சகல காரியங்களும் உள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆசிரிப்பு கூடாரமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக தான் சகல காரியங்களும் இருக்குதுன்றதை சொல்லி காமிக்கிறார். பாருங்கள் கொலோசியரில் 2:9 கொலோசியர் 2:9 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கின்றதுன்னு சொல்லும் பொழுது சகல காரியங்களும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்குதுன்றது சொல்லி காமிச்சார். எப்படி அந்த கூடாரத்துக்குள்ள சகல காரியங்களும் வச்சு ஜனங்களை வந்து சுத்தப்படுத்தினாங்களோ அந்த மாதிரின்றதை இங்கே புரிய வைக்கிறார். சரிங்களா, நிறைய விளக்கங்கள் ஒவ்வொரு வசனத்துக்கும் இருக்கின்றதை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாதுன்றதையும் சொல்லி காமிச்சார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகா கனமுள்ள கணம் என்ன என்பதை இந்த ஆசிரியப்பு கூடாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ யார் யாரெல்லாம் ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியாக உன்னிப்பாக பார்த்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களால் மட்டுமே இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் மூலமாக சொல்லப்பட்ட நம்முடைய கிறிஸ்துவானுடைய மகா மீன்மைகளை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த ஒரு நிழலான காரியத்தை கடந்த காலங்களில் மட்டும் தொடர்ச்சியாக எடுத்திருந்தோம். நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள், கட்டாயமாக அவனுடைய கிருபையில் புரிய வைப்பார். சரிங்களா, அப்படின்னா நம்முடைய பரலோகத்தின் தேவன் சொன்னது மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய அந்த மகா கணம் என்னன்றதை வாசிக்கலாமா? பாருங்கள் பிலிப்பியர் 2:8 பிலிப்பியர் 2:8 முதல், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பார்த்தீங்களா, அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த உண்மையான தேவைகள் அவருடைய சகல விதமான அந்த ஜீவனுக்குரிய காரியங்கள் இதெல்லாம் அநேகருக்கு எனக்கு புரியாமல் இருக்குது. இந்த ஆசிரியப்பு கூடாரத்துடைய ஒவ்வொரு காரியமும் இதை புரிய வைக்கின்றதா நம்முடைய ஆண்டர் கொடுத்த முக்கியமான நம்பிக்கை நமக்கு. அதனால தான் இதை தெளிவாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்குன்றதையும் மறந்துடக்கூடாதுன்றதை சொல்லி காமிச்சார். அப்போ பாடத்துக்கு வந்துடலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் எல்லா ஜனங்களும் ஆராதனைகள் செய்யும் பொழுது அங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சில வசனங்களில். அதே மாதிரி தான்
நாம பரலோகத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும் அப்படின்னா அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கூடிய நாம கூட இரத்தத்தினால முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி காமிக்கிறார். பாருங்க எபிரேயர்ல 9 மறுபடியும் 23 படிங்க. எபிரேயர் 9:23 வசனம் முதல், ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பார்த்தீங்களா, அப்போ இந்த வசனங்கள்லாம் நிதானிக்க வேண்டிய வசனங்கள். அப்போ என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நாம் நாளுக்கு நாள் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கோம்ன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். பாருங்கள் 1 பேதுரு 19:19. 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ புரிஞ்சிருச்சு. அப்போ பழைய ஏற்பட்ட காலத்தில் அங்கே செய்யக்கூடிய எல்லா விதமான ஆராதனை முறைமைகளும் சரி, ஜனங்களை சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களும் சரி, நம்முடைய அந்த பழைய ஏற்பட்ட காலத்தில் சொல்லப்பட்ட அந்த பலிகள் மூலமாக நடந்துச்சுன்றதை காமிச்சார். அதே மாதிரி தான் புதிய ஏற்பட்ட காலத்தில் நம்முடைய அரேசுகத்தினுடைய பலியின் மூலமாக தான் நாம் வந்து ஒவ்வொரு நாளுமே சுத்திகரிக்கப்பட முடியுன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சிருக்கார். சரிங்களா, இதுதான் அடிப்படையாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த ஒவ்வொரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போய் உண்மைகளை நம்முடைய ஆண்டவரை பரலோகத்தின் தேவன் எப்படி முக்கியப்படுத்தியிருக்கார், ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஜீவன் என்பதை புரிய வைக்க போகிறார். புரிஞ்சுங்களா, அப்படி போகும்பொழுது தான் கடந்த ஒரு காணொலியில் சில பாகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். 88 பாகத்துக்குள்ளாக என்ன பார்த்து முடிச்சிருந்தோம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த பிக்சர் பாருங்கள், ஆசிரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் எது ஆசிரிப்பு கூடாரன்றது எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், ஆசிரிப்பு கூடாரம் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் ஆசிரிப்பு கூடாரன்றது நமக்கு தெரியுது. பிக்சரில் பார்க்கும்போது கிளியராக இருக்குது. அப்போது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு கட்டுமான வேலைகளை குறித்து தான் நம்ம கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம். அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து ரெண்டு முக்கியமான பகுதிகள் காமிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அங்கே காமிக்கப்பட்டிருக்குது. ஹோலி, மோஸ்ட் ஹோலின்னு சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய அந்த கட்டுமான அமைப்புகளுடைய அளவுகள்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். அப்போது ஒரு சின்ன ஆவிக்குரிய பொருள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டு நம்ம அடுத்த பாகத்துக்குள்ளாக கடந்து போகணும் சீக்கிரமாக. அப்படி வரும்பொழுது இதனுடைய அந்த வடக்கு சைடில் பாருங்கள், பிக்சர் பார்த்தா தெரியும், வடக்கு சைடில் மொத்தம் 30 முழம் நீளம் இருக்குன்றதை அங்கே காமிச்சிருக்கிறாங்க. 20 பலகைகள் இருக்கும், 30 முழம் நீளம் இருக்குன்றதை அங்கே காமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் இந்த தெற்கு சைட்லேயும் இருக்கும். சரிங்களா, எவ்வளோ பலகைகள், 20 பலகைகளோடு சேர்ந்திருக்கும், நீளம் இல்லைன்னா 30 முழம் நீளம்ன்றதையும் சொல்லி காமிச்சார். அப்போது நம்ம பேக் சைடில் மேற்கு புறம் வரும்பொழுது பின்னாடி வந்தீங்க அப்படின்னா 6 பலகைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அந்த 6 பலகைகள் அதுக்கப்புறமா அந்த கார்னர் சைடில் பேக்கில் 1 பலகை இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் ஒரு சைடில். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1 பலகை இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை பலகைகள் பேக் சைடில், 8 பலகைகள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. புரிஞ்சுங்களா, அப்படின்னா இந்த வடக்கு சைடில் வந்து 20 பலகைகள், தெற்கு சைடில் 20 பலகைகள், மேற்கு சைடில் 8 பலகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா தாழ்பால்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பாருங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த இருக்கக்கூடிய 20 பலகைகளை எப்படி அவங்க இணைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். 5 தாழ்பாள்கள் அந்த சைடில் இருக்கும், இந்த சைடு வடக்கு சைடில் இருக்கும் 5 தாழ்பாள்கள். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய தெற்கு சைடில் 5 தாழ்பாள்கள் இருக்கும். புரிஞ்சுங்களா, அதுக்கப்புறமா பேக் சைடில் மேற்கு சைடில் 5 தாழ்பாள்கள் இருக்குன்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதான் என்ன பண்ணியிருந்தோம்னா அடிப்படையாக நம்ம பார்த்துருந்தோன்றதை நீங்கள் புரிஞ்சுருந்துருப்பீங்க. அப்போ இதோடைய பொருள் என்னன்றதை நம்ம கவனிச்சிருந்தோம். எப்படி கவனிச்சிருந்தோம்னு சரி பார்த்தீங்கன்னா, அந்த 20 பலகைகள் சொல்லும் பொழுது நம்பர் 2 வந்து எது அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்த்துருந்தோம். எது அடையாளப்படுத்துது அப்படின்னா சத்தியத்தை வந்து அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம கவனிச்சிருந்தோம். அதே மாதிரி அந்த 20 பலகைகளுக்குமே என்ன மாதிரி வந்து ஒரு பாதங்கள் இருந்துச்சு அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம். என்ன மாதிரி பாதங்கள் பாருங்கள், யாத்ராமத்தில் 26 அதிகாரத்தில் 26 வசனம் படிக்கலாம். யாத்திராகமும்
இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல், சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். பாருங்க, அதே மாதிரி யாத்திராகமத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் படிங்க. யாத்திராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல், ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது. அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஓகே, அப்ப எதுக்காக உள்ள வந்தோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த சைடுல இருபது பலகைகள் அந்த வடக்குல இருந்துச்சு, தெற்கு சைடில் அதே மாதிரி இருபது பலகைகள், மேற்கு சைடில் எட்டு பலகைகள் சரி பார்த்தோம். அப்போ அந்த இருபது பலகைகளுக்கும் என்ன மாதிரி ஒரு பாதங்கள் இருந்துச்சா, வெள்ளி பாதங்கள் இருந்துச்சுன்றது பார்த்திங்கன்னா அங்கே சொல்லி காமிக்கிறாங்க பிரிச்சுங்களா. அப்போ அதே மாதிரி தான் எல்லா சைடும் இருந்திருக்கும்னு நமக்கு தெரியுது. என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த பலகைகளை எந்த ஒரு மரத்தால் செய்திருந்தாங்க சரி, இப்போ நம்ம வாசிச்சிருந்தோம் யாத்திராம் இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தொம்பது வரைக்கும் படிச்சிருந்தோம். எந்த பலகைகள் சீத்தீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலகையில் தான் இது செய்திருந்தாங்கன்றதை நம்ம கவனிச்சிருந்தோம். அப்படி என்ன அர்த்தம், அந்த சீத்தீம் சொல்லக்கூடிய மரத்தினுடைய தன்மைகள் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மரமாக அதோடய தன்மைகள் இருந்துச்சுன்றது நமக்கு தெரியுது. அப்போ இது எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த கூடாரம் வந்து ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய ஆண்டவர் அடையாளப்படுத்துது. அப்போ அந்த கோணத்தில் இந்த சத்தியங்களை ஆண்டவர் எழுதியிருக்கும் பொழுது இந்த ஒரு காரியத்தை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீத்தி மரத்தின் மூலமாக இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னா அது வந்து மிகவும் எளிமையாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து புரிய வைக்கிறார். அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இந்த ஒரு காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு தெரியுமான்றதை சொல்கிறார். பாருங்க, மத்தேயுல பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, அப்போது நம்முடைய ஆண்டரேசு கிறிஸ்து நம்முடைய பாரகங்களை லகுவாக்கக்கூடிய வகையில் அவர் இருக்கிறான்றத இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இந்த ஒரு கூடாரத்தினுடைய அமைப்புகள் மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவைகள்ன்றதை சொல்லி காமிக்கிறோம் புரிஞ்சுங்களா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு இருபது பலகைகளுடைய நிலையை குறித்து படித்து பொருளை பார்த்தோம். அதே மாதிரி இந்த பலகைகளுடைய பாதங்கள் எதில் இருக்குதா, வெள்ளி பாதங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம படித்தோம் இல்லையா. அப்போ அது எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரேசு கிறிஸ்து சத்தியத்தின் மூலமாக பூர்ணமாக ஒரு இணைக்கப்பட்ட நிலையை என்ன பண்ணுறது அடையாளப்படுத்தி காமிக்குது. நல்லா கவனிங்க, வெள்ளி பாதங்கள் இருக்கும் இங்கே அந்த பலகைகள் நிற்க வச்சுருக்காங்க. அப்போ பலகைகள் நம்முடைய ஆண்டவரேசு கிறிஸ்துடைய அந்த நிலையை அடையாளப்படுத்தி காமிக்குது. எந்த நிலையை, அவருடைய சுமை லகுவாக இருக்கின்றதுன்றதை நமக்கு புரிய வச்சார். அப்போது அவர் எதில் இணைக்கப்பட்டிருக்கார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த வெள்ளி பாதங்களாகிய சத்தியத்தில் மிகவும் இணைக்கப்பட்டிருக்கான்றது அங்கே சொல்லப்படுது. பாருங்க, அப்போ வெள்ளின்றது சத்தியத்தை அடையாளப்படுத்துன்றதுக்கு சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் பன்னிரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம். சங்கீதம் பன்னிரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. பார்த்தீங்களா, இதெல்லாம் கடந்த ஒரு காணொலியில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் சரிங்களா. அப்படி பார்க்கும் பொழுது பாருங்க, அஞ்சு தாழ்பால்கள் இந்த ஒரு வடக்கு செல்லக்கூடிய அந்த பகலுக்குள்ளாக அது பாய்ச்சப்பட்டிருக்கும் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து அஞ்சு தாழ்பால்கள் பாய்ச்சப்பட்டிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு பேக்கில் இருக்கக்கூடிய சைட்லேயும் ஐந்து தாழ்பால்கள் பாய்ச்சப்பட்டிருக்குன்றதை நம்ம கவனிச்சிருந்தோம். அப்போ இது எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த மூணு அஞ்சு நம்ம கூப்பிட்டு பார்த்தோம்னா பதினஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதோடைய ஒரு உண்மை என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது வேதாமத்திலிருந்து கடந்த காணியில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்தலாம். பாருங்க, ஓசியாவில் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஓசியா மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல், பின்பு கர்த்தர் என்னை நோக்கி,
அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் பார்த்தீங்களா. அப்போது 15 வெள்ளிக்காசுக்கு யார் வாங்க சொன்னாரோ அவங்கள நான் எடுக்கிறன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காருனா அங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போது இந்த 15 சொல்லக்கூடிய நம்பர் வந்து மீட்கக்கூடிய ஒரு காரியத்தை, ரட்சிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தி காமிக்கின்றதை நம்ம புரிஞ்சிருக்கோம். நிறைய வசனங்களோடு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடியவராக, மீட்டு எடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறான்றதையும் சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா இந்த ஒரு விசேஷமான ஒரு அழைப்பும் இந்த விசேஷமான உண்மைகளும் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியிலிருந்து ஆண்டவரை உண்மையாக தேடுறவங்களை பூர்ணப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்களையும் சொல்லி காமிச்சிருக்கார். அப்படின்னா இதில் பார்த்த ஒரு காரியத்தில் அந்த பலகைகள் வந்து அகாஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு உட்டில் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அது மிகவும் எளிமையாக வந்து கையாளக்கூடிய ஒரு மரமாக இருக்கின்றது நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பலகையாக இருக்கின்றது நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்முடைய அடையசுக்கிறத்துடைய சுமைகள் லெகுவாக இருக்கின்றது அடையாளப்படுத்தி காமிச்சார். அதே நேரத்தில் அவருடைய அந்த ஒரு இணைப்பு எப்பொழுதுமே சத்தியத்தை கூட இருக்கின்றதையும் அவர் காமிச்சார். அதே நேரத்தில் அவர் வந்து நம்மளை இந்த பூமியிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய வகையில் ரட்சிக்கக்கூடிய வகையில் இருக்கான்றதையும் அடையாளப்படுத்தி காமிச்சாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதை தாண்டி என்ன பண்ணியிருந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய முக்கியமான ஒரு அந்த முகப்பு என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்காக நம்ம உள்ளே வந்து பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 5 பில்லர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இருக்கின்றதை நம்ம வாசிச்சிருந்தோம். அப்போ இந்த 5 பில்லர்கள் வந்து எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, இந்த ஆசிரியப்பு கூடாரமே நம்முடைய ஆண்டவரை தான் அடையாளப்படுத்துன்றதை வசனத்தின் மூலமாக பார்த்துருந்தோம். அப்போ இந்த 5 பில்லர் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வரவங்களை அவர் புது சிருஷ்டியாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கிறான்றதை அடையாளப்படுத்தி காமிக்குது. அப்படின்னா வேதாமத்தில் இந்த 5 பில்லர் வருது இல்லையா, இந்த 5 பில்லர் வரும்பொழுது இதோடைய நம்பரை வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 என்பது நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியை அடையாளப்படுத்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது கூட கடந்த காணொலியில் பார்த்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், 2 கொரிந்தியர் 5 17 வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பார்த்தீங்களா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்படின்னா இந்த 5 பில்லர் ஆசிரியப்பு கூடத்தினுடைய முகப்பில் என்ட்ரன்ஸ் இருக்கும் பொழுது அது வழியாக தான் நம்ம உள்ளே வரணும். அப்படி உள்ளே வரும்பொழுது இது எந்த ஒரு பொருளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரவங்களில் அவர் புது சிருஷ்டியாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கிறான்றதான் இங்கே சொல்லி காமிக்குது. அதனால் எந்த மனிதனுமே நம்மளை வந்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, புது சிருஷ்டியாகவும் மாற்ற முடியாது. நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ணமாக நமக்காகவே இருக்கிறான்ற உண்மையை கூட இது அடையாளப்படுத்தி காமிக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒரு 5 பில்லரை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5 பிள்ளர்களுடைய பாதங்கள் வெண்கல பாதங்களாக இருந்துச்சுன்றது கூட நம்ம வாசிச்சிருந்தோம் இல்லையா. அப்போ அது வந்து எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், வெண்கல பாதம் என்பது ஏற்கனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு சில அடையாளங்களை காமிச்சார். இந்த வெண்கலத்தை வச்சு காமிச்சிருந்தார். என்ன காமிச்சிருந்தான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், யோவான் 3:14 வாசிக்கலாம். யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இந்த 5 தூணுடைய பாதங்களில் கவனிக்கும் பொழுது அது வெண்கல பாதங்கள் நம்ம கேட்கணும் பார்த்துருக்கோம் இல்லையா. வேணால் அதை படித்து பார்க்கலாமா? பாருங்கள், யாத்திராகமத்தில் 26:37 யாத்திராகமும் 26:37 அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். பார்த்தீங்களா? அப்போது இந்த இடத்துல அந்த வெண்கல பாதங்கள் சொல்கிறாரு. அதை சொல்லும் பொழுது என்ன அடையாளப்படுத்துகிறான்றது தான் நமக்கு தேவை. மோசே வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தவறுகள் பண்ணிட்டாங்க. அதாவது கொள்ளிவாய் சர்பங்கள் வந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிச்சு அவங்கள கீழ்ப்படையாமனால. அப்போ அந்த சர்பத்தினுடைய பிடியிலேருந்து அவங்க மீட்கப்படணும் அப்படின்னா மோசே வந்து ஒரு வெண்கல சர்பத்தை செய்து வச்சாராம். அதை பார்த்த உடனே அவங்க மரணத்திலேருந்து வெளியில் வந்தாங்க. கரெக்டாக பாருங்கள் என்ன ஆகும், 21:9
என்னாகமும் 21:9 அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். பார்த்தீங்களா, இதை பார்த்த உடனே அவங்க மரணத்திலிருந்து வெளியில் வந்துடுவாங்க, பாவங்கள்லேருந்து மீட்கப்பட்டு மரணத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்றதை இங்கே சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நல்ல கவனிங்க, என்ட்ரன்ஸில் வரும்பொழுது 5 தூண்களை பார்த்துருந்தோம். என்ன அர்த்தம் பார்த்துருந்தோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வரவங்களில் நியூ கிரியேஷனாக புது சிருஷ்டியாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கான்றதையும் அங்கே சொல்லி காமிச்சார். அதே நேரத்தில் இந்த 5 வெண்கல பாதங்களும் எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவர்கிட்ட வரவங்களில் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து மரணத்திலிருந்து மீட்டெடுத்து புதிய ஜீவனுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வகையில் அவர் இருக்கிறான்றதையும் அடையாளப்படுத்தி காமிச்சதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, அடுத்து என்ன பார்த்துருந்தோம்னா இந்த 5 தூண்களை தாண்டி என்ன இருக்குது, அங்கே வந்து திரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தோம். பாருங்கள், அதிலே வந்து யாத்திராமத்தில் 26:36 யாத்திராகமும் 26:36 இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திரத்தையில் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி. பார்த்தீங்களா, அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு புது சிருஷ்டியாக பார்த்து மீட்கப்பட்டு ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வரக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அடுத்து என்ன கொடுக்க போகிறார்ன்றது தான் இந்த ஒரு தொங்கு திரையை அடையாளப்படுத்தி காமிக்குது. அப்போ இதன் மூலமாக என்ன புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தொங்கு திரையினுடைய கலர், அந்த நிறங்களை வச்சு என்ன பண்ண முடியும்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுன்றதை நம்முடைய ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்தி காமிக்கிறார் இல்லையா. இது பாருங்கள், அடிப்படை ஒரு வசனம் இருக்குது பைபிளில், கலாத்தியரில் 3:27 வசிக்கலாம். கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இல்லைங்களா, அப்போது இந்த தூண்கள் மூலமாக உள்ளே வரும் பொழுது அங்கே ஒரு தொங்குதல் இருக்குது. அது எது அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்து இயேசுனுடைய அந்த குணாதிசயங்களை நாம் தரித்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ளே உள்ள என்ட்ரா இருக்குன்றதை அடையாளப்படுத்தி காமிக்குதுன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். எந்த வகையில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தொங்கு திரையுடைய கலர்கள் நிறங்கள் அதை வச்சு தான் இல்லையா. அப்போது எத்தனை நிறங்கள் அதில் காமிக்கப்பட்டிருக்கு நமக்கு? 4 முக்கியமான நிறங்கள் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு காமிக்கப்பட்டிருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஒன்று வந்து பாருங்கள், மறுபடியும் வசனம் வாசிக்கலாமா? யாத்திராகமும் 26:36 இளநீல நூலும். பார்த்தீங்களா, அப்போ இந்த இளநீல நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு கலரை மூலமாக நிறம் மூலமாக நம்ம நம்முடைய ஆண்டருடைய எந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவாசம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். எந்த வகையிலன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய அரேசு கிறித்து அப்படி ஊழித்து நாட்களில் இருக்கும் பொழுது அவருக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் போனாங்க. அப்படி போகும் பொழுது 12 வருஷமாக பெரும்பாடலில் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி போனாங்க. அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டால் நான் குணமாயிடுவேன் ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு அம்மா வச்சுருந்தாங்க இல்லையா. அப்படி கவனிக்கும் பொழுது பாருங்கள், மத்தேயில் 9:20 வாசிக்கலாம். மத்தேயு 9:20 முதல், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பார்த்தீங்களா, அப்போது அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தில் என்ன மாதிரி ஒரு கலர் இருக்குன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்கள், எண்ணாகமத்தில் 15:38 வாசிக்கலாம். எண்ணாகமும் 15:38 நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறைதோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கல்களிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். பார்த்தீங்களா, அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் இருந்தான்றது நமக்கு தெரியும். அப்போ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் அந்த இளம் நீளம் இருந்திருக்குது. அப்போ அதை அந்த அம்மா தொட்டிருக்கிறாங்க. அப்போ அது வந்து விசுவாசத்தை அடையாளப்படுத்துன்றதை சொல்லி காமிக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை முழுதுமாக விசுவாசித்து யார் யாரெல்லாம் பின் செல்கிறாங்களோ அவருடைய விசுவாசத்தை தொடுறாங்களோ அவர் எல்லாருமே குணமாவார்கள் என்பதை இது அடையாளப்படுத்தி காமிக்குது. அப்போ அந்த வகையில் நாமும் அவருக்குள்ளாக உள்ளே வரும்பொழுது, அதாவது ஞானஸ்தான உடன்படிக்கையில் நம்ம உள்ளே வரும்பொழுது நமக்கும் அந்த வஸ்திரமாகி அந்த விசுவாசம் என்ன பண்ணிக்காருன்னா கொடுத்துருக்கான்றதையும் அடையாளப்படுத்தி காமிக்குது. சரிங்களா, இது ஒரு கலர். அடுத்து என்ன பார்த்துருந்தோம்?
ரத்தாம்பர நூலும் பாத்தீங்களா ரத்தாம்பர நூல் சொல்லும் பொழுது இது வந்து எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா அவருடைய வந்து ராஜ்ய ரீகத்தை வந்து அடையாளப்படுத்தி காமிக்குதாம். எந்த வகையில் அடிசை பார்த்தீங்கன்னா பாருங்க மார்க்கில் 15:17 வசிக்கலாம். மார்க்கு 15:17 சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள் முடியை பின்னி அவருக்கு சூட்டி. இதெல்லாம் தான் அடையாளங்கள். அப்போது நமக்கு என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்ய ரீகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்னைக்கு இருக்குன்றதை இது அடையாளப்படுத்தி காமிக்குது. அதனால தான் நம்மளை எப்படி கூப்பிட்டுருக்காரா பாருங்கள் 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பார்த்தீங்களா. அப்போது அந்த வகையில் இந்த ஒரு இரத்தாம்பரம் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறம் வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜரீகத்தை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி தான் நமக்கும் ராஜரீகத்தை கொடுக்குறாரு. அந்த அழைப்புக்குள்ளே தான் வந்திருக்கீங்கன்றதையும் அங்கே சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா. அடுத்து என்ன பார்க்குறோம் சிவப்பு நூல். சிவப்பு நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் இந்த சிவப்பு ரெட்டுன்றது எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மீட்கக்கூடிய அந்த இரத்தத்தை என்ன பண்ணுறதுக்கா அடையாளப்படுத்தி காமிக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம் 1 பேதுரு 19:19. 1 பேதுரு 19:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மளை வந்து இந்த உலகத்தினுடைய அசுத்தமான காரியத்திலிருந்து மீட்கக்கூடியவராக அவர் இருக்கிறான்றதை கூட என்ன பண்ணியிருக்குன்னா அடையாளப்படுத்தி காமிக்குதுன்றதையும் நாம் புரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய அடையாளங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோன்றதை மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்து என்ன பார்த்துருக்கோம் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய. திரித்த மெல்லிய பஞ்சு நூல் சொல்லும் பொழுது அந்த ஒயிட் கலர் எப்பொழுதுமே பரிசுத்தத்தை வந்து அடையாளப்படுத்தி காமிக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெளிப்படுத்தல் 3:5 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். பாருங்க யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு வெண் வஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பரிசுத்தத்தை வந்து அடையாளப்படுத்தி காமிக்கிற வகையில் அங்கே நிரூபித்து காமிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க பூர்ணப்பட்டவர்கள் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம் மார்க்கு 20:24. மார்க்கு 20:24 அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். ஓகே. அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு அருமையான உண்மைகளை இங்கே அடக்கி வச்சிருக்கான்றதை நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம கடைசியாக என்ன பார்த்து முடிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான நிறங்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதில் இப்போ லாஸ்ட்டாக கவனிக்கும் பொழுது அந்த ஒயிட் வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம்ன்ற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தி காமிக்குது. அதே நேரத்தில் ரெட் கலர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்கக்கூடிய ஒரு காரியங்களை அடையாளப்படுத்தி காமிக்குது. அதே மாதிரி அந்த ப்ளூ கலர்னு சொல்லும் பொழுது விசுவாசம் அடையாளப்படுத்தி காமிக்குது. அப்புறம் ரத்தாம்பரம்னு சொல்லும் பொழுது அவருடைய ராஜரீகத்தை அடையாளப்படுத்தி காமிக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வஸ்திரத்தை தான் நாம் அவருக்குள்ளே வந்தவுடனே அந்த தொங்குதிரையின் மூலமாக நம்ம கொடுக்குறன்றதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த தொங்குதிரை காமிச்சான்றதையும் புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பகுதிக்குள்ளாக உள்ள என்ட்ராய்டம் எந்த பகுதிக்குள்ளாக பரிசுத்த ஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ளாக உள்ள என்ட்ரி ஆனவங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்றது தான் அடுத்து நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான பாகம். அது வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் இந்த காரியங்கள் நிதானிங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. அவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். Thank you.